கடந்த வாரம் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் முக்கிய சிறப்புகளையும் அறிவொளியின் வளர்ச்சியால் மக்கள் கைநாட்டு போடுவதை தவிர்த்துவிட்டு கையெழுத்து போடும் அளவு வளர்ந்துள்ளதையும் கண்டு பெருமையடைந்தோம் அல்லவா? அது மட்டுமின்றி இப்போது தொடர்கல்வி இயக்கம் படிக்கின்ற மக்களே அதை சரியான வகையில் பயன்படுத்த, படித்த கல்வியை பண்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வழிவகுத்து கொடுக்கின்றனர். இங்கு தொடர்கல்வி மையங்கள் 60,000, நூலகங்கள் 12,000, பெண்கள் முன்னேற்ற அமைப்புகள் 21,697, இளைஞர் மன்றங்கள் 968, கிராம நூலகங்கள் 120,000 உள்ளன. கிராம மக்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற தொழிற்கல்வி போதிப்பதோடு உலக நடப்புகளையும் சொல்லிக் கொடுத்து இன்று மக்களோடு மக்களாக தொடர்கல்வி இயக்கம் செயல்படுவதை காண்போமா? எல்லாத்துக்கும் அறிவொடி வணக்கங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு விடுகதை போட போறேன். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க, சரிங்களா? முதல் விடுகதை, தரக்காம்புறக்கா சந்தைக்கு போறான். தரக்காம்புறக்கா சந்தைக்கு போனான், எருங்க. அடுத்து வந்து, கத்தி போல் இலையிருக்கும் கவரிமான் பூ பூக்கும், தின்ன பழம்பழுக்கும் தின்னாத காயாய்க்கும். அது என்ன பழங்க? அது என்ன காய்ங்க? காணாம் காய் காய்க்கு வேர்க்கடலை. மறுவழி வணக்கம். 1992 டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின், அதாவது அறிவொளி இயக்கத்தை ஆரம்பித்து மூன்று வருஷம் தொடர்ந்து நடத்தி ஒரு 6.5 லட்சம் பேரை தேர்ந்தெடுத்தது, கணக்கு எடுத்ததில் ஒரு 4 லட்சம் பேரை நாங்கள் இதில் சேர்த்து எண்ணறிவு எழுத்தறிவு சொல்லி கொடுத்துருக்கோம். அதை தொடர்ந்து 95 போஸ்ட் லிட்ரஸி கேம்பெயின், அதாவது தொடர் அறிவொளி இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இந்த டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின்ல மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரிஞ்சிருக்கு. அதுலேருந்து வர சில அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்களோட எதிர்பார்ப்புகளை ஒரு டைரக்ஷன், ஒரு வழிகாட்டுறதுக்கு நாங்கள் இந்த PLC போஸ்ட் லிட்ரஸி கேம்பெயின்னு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இதில் நாங்கள் சுகாதாரம், லீகல் லிட்ரஸி, அதாவது சட்ட சம்பந்தமான விழிப்புணர்வு, பஞ்சாயத்து ராஜ், இப்போ நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், நம்ம மக்கள் நம்மளோட சொந்த தலைவர்களை அவங்களோட கடமைகள் என்ன, நம்மளுக்கு என்ன செய்யணும், இந்த விஷயமா நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அரசு நிறுவனம், தொண்டு நிறுவனம் எல்லாம் ஃபுல்லாக ஹெல்ப் செஞ்சிட்ருக்காங்க எங்களுக்கு. பண்டிகைகள்
ஏதேனும் வந்தால் தொடர்கல்வி இயக்கத்துடன் சேர்ந்து அதை கொண்டாடுகின்றனர். அப்படி ஓணம் பண்டிகை கொண்டாடிய நிகழ்ச்சி தான் இது. மதம் என்னும் மதமோ எட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும். வேற யாராவது பயந்து சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. புற்று நோயில் வந்து பாதுகாத்துக்கலாம், தலைவலி வராது, ஆஸ்துமா வராது, இதெல்லாம் குழந்தைகளுக்கும் பாதிப்பு இல்லாம நல்லபடியா காசு கொடுத்து வாங்குறோம், இப்ப நீங்க கேக்கணும்ல, இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கும் போது இப்படிலாம் கலப்படம் பண்றீங்க, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க சொல்லுங்களா? நீங்களும் சொல்லுங்க என்னன்னு. நீங்க நீங்க விற்கும் போதும் சரி வாங்கும் போதும் சரி இந்த மாதிரி கலப்படங்கள்லாம் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். ஏன்னா அதுக்கெல்லாம் கன்சியூமர் கோர்ட்னு கோர்ட் இருக்கு. இப்ப நீங்க இந்த மாதிரி ஏதாவது கலப்படங்கள்லாம் வந்து அங்க போய் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த செங்கல் மலகாத்தூர்ல செங்கல்புடி கலப்பாங்கன்னு சொன்னா அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இப்ப தண்ணியில போட்டு பாத்தீங்கன்னா செங்கல்புடி கீழே நிற்கும், மலகாத்தூர் மேல பழி இருக்கும், அதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, கீரைகள் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்ல உடல். அப்புறம் சமைக்கும் முறைகளை பத்தி நம்ம பாத்துக்கோம். இப்ப சாதம் எல்லாம் எப்படி வடிக்கணும்னு நாங்க சொல்லிருக்கோம், நீங்க அதுல யாராவது சாதம் வடிக்கிற முறையை பத்தி சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. சாதத்தை வந்து வடிக்க கூடாது, வடித்தால் அதனுடைய சத்துள்ள அது கூட இறங்கிடும். அதனால சாதத்தை வந்து வடிக்காமல் அப்படியே சாப்பிட வேண்டும். அதுதான் சத்துள்ள. தொடர்கல்வி மையத்துக்கு போன 2 வருஷமா நீங்க எல்லாம் வந்துட்டு இருக்கீங்கல்ல, இதனால உங்களுக்கு என்ன உபயோகம்ங்கறத நீங்க சொல்லுங்களேன் லட்சுமிக்கா. நல்லா படிச்சு நல்லா குழந்தைகளுக்கு சொல்லி தரங்க. அப்புறம் முதல்ல எல்லாம் குழந்தை வெளியே போகும்போது துணைக்கு ஆள் வேணுமா, இப்ப எல்லாம் தனியாக போய் சொல்லுங்க. இப்போ வந்து குழந்தைகளுக்கு நான் வீட்டுல டெய்லி சொல்லி தரங்க, வேலைக்கு போயிட்டு வந்து அப்பள கவனிக்கு போறாங்க, போயிட்டு வந்துட்டு குழந்தைக்கு சொல்லித்தர முடியுது. இன்னைக்கு வந்து நம்ம இந்த சுத்தம் எப்படி சுகாதாரத்தை கொடுக்குது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். மூடி வைத்து தின்பண்டங்களே வாங்கும், கடையில வாங்குற திங்ஸ் எல்லாம் ஈ மொய்க்க கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி காய்ச்சி ஆற வைத்த நீரையே பருகும். இப்ப எங்க பார்த்தாலும் டைஃபாய்டு பரவிட்டு இருக்கு, வைரல் ஃபீவர் பரவிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் தானே. அதனால எப்பவுமே சுடு தண்ணி காய்ச்சி அதை ஆற வச்சு குடிக்கிறதுனால அந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் எதுவுமே நோயெல்லாம் எதுவுமே வராது இல்லைங்க. அதுக்காக பின்ன தொற்று நோய் உள்ளவர்களை தனி இடத்தில் வைத்து பாதுகாக்கும். அவங்களுக்கு வந்து நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யணும். தொற்று நோய் வராமல் இருக்க தடுப்பூசி போட்டுக்கணும். தடுப்பூசி போடுறத பத்தி முதலே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தொற்று நோய்க்கு என்ன தடுப்பூசி அது பார்த்து அதை அந்தந்த நேரத்துல போட்டுக்கணும். கண்ணன் பார் மணி என்பார் கற்கண்டத்தை நின்பார், பொன்னன்பார் பூவன்பார், பொன்னே நீ மயங்காதே, பொன்னே நீ மயங்காதே, தானே 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 நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே. காட்டு வேலை செய்தாலும் வீட்டு வேலை உன் பொறுப்பு, கண்ணுக்கு தெரியாது பெண்ணே உன் பெருமுளைப்பு. இந்த அறிவொளி இயக்கத்துல மலைவாழ் மக்கள் மத்தியில அறிவொளி இயக்கத்தை சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்களுக்கு வந்து தொடர்கல்வியில சுகாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இங்கே இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தப்பட்டது. இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் ஏறத்தாழ 50 நோயாளிகள் சோதனைக்காக வந்தாங்க. அதில் 15 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அறுவை சிகிச்சைக்காக. கண் தெரியாமல் இருந்தது, டாக்டரும் ஆஸ்பத்திரியில் வந்து கண் தெரியாமல் இருந்தது, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறதா.
இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கொண்டனூர், கொண்டனூர் புதூர், ஆனகட்டி, தூவைப்பதி, தூமனூர், சேம்புகரை போன்ற பகுதிகளிலிருந்து நோயாளிகள் வந்தாங்க. திருநாயகம்பாளையம் ஒன்றியத்திலிருந்து மருத்துவர்கள் வந்து இந்த கண் சிகிச்சை முகாமை நடத்தியிருக்கிறார்கள். மக்கள் பயன்பெறுவதற்காக அவங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றப்பாரு நிறைய புக்ஸ்களை வைத்திருக்கோம். அதில் வந்து வீட்டு குறிப்புகள், சமையல் குறிப்புகள் மற்றும் அவங்க வந்து இப்போ எடுத்துகிட்டு போனோம்னால டெய்லி வந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு பயனுள்ளதாக இந்த நூலகம் அமைந்துள்ளது. என் பேர் கே லட்சுமி, ஆனமலை ஒன்றியத்தில் மகளிர் ஒருங்கிணைப்பாளராக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். சேத்துமடை அண்ணா நகர் பதி மேற்கு பதியில் இருக்கிற மலைவாழ் மக்கள் 95 குடும்பத்தில் ஆரம்பத்திலிருந்து அறிவொளி படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தொடர்கல்வி இயக்கத்தில் நான் மகளிர் அமைப்பு ஏற்படுத்தினேன். அமைப்பு மூலமாக அவங்க சுயதொழில் செய்கிறதுக்கோசரம் டோக்ரா குழு ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் வந்து காடு காடாக இருந்தவங்க, காடு காடாக இருந்து சுமதி நாகராஜா அம்மா வந்து ஒரு சப் கலெக்டர், அந்த அம்மா வந்து காடு காடாக இருந்தவங்களே எங்களை விடுவிச்சு கொண்டு வந்தது. அப்போ ஜோதிராசுங்கிறவர் வந்து எங்களுக்கு இப்படி அறிவில் இயக்கமாக இருக்குது, நீங்கள் அதில் பேர் போடுற அளவுக்கு படித்து நீங்களும் வெளிப்புணர்ச்சி ஆயிக்குங்கன்னு சொன்னார். சரின்னு நாங்கள் சொன்னோம். சரின்னு சொல்லி நாங்கள் அதை படிச்சுட்டு இருக்கிறக்கா டோக்கரா கீம் வருது, கைத்தொழிலை பழகிக்குங்கன்னாரு. சரின்னு நாங்கள் போனோம். 8 போய் அங்கே பழகி அப்புறம் நாங்கள் ஒரு 2-3 அப்புறம் லோன் வாங்கினோம். லோன் வாங்கி நாங்கள் மிஷினு மஞ்சி எல்லாம் வாங்கி இப்போ கைத்தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்திற்கு ஃபுல்லாக ஒரு குடும்பம் ஒரு யூனிட் வச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அதை பற்றி எல்லா அறிவுரை கொடுத்துருக்கு ஒரு திட்டம் நம்ம இப்போ போட்டு போகிறோம் இந்த வருஷத்தில் இந்த PLC ப்ரோக்ராமில். அதே மாதிரி லைப்ரரிஸ் எல்லாம் இப்போ படிப்பகம் போட்டிருக்கோம், அந்த படிப்பகம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அது ஒரு சஸ்டைனபிள் ஒரு லாங் டேர்ம் பேஸில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு, அந்த மூமெண்ட் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு தான் இப்போது நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் இந்த டோட்டல் லிட்ரஸி ப்ரோக்ராமில் கொஞ்சம் பணம் மிச்சம் இருந்தது, 75 lakhs கிட்டத்தட்ட. அதற்கு இந்த போஸ்ட் லிட்ரஸி ப்ரோக்ராமில் பயன்படுத்துறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5-6 lakhs செலவு ஆகிறது. அந்த பிரகாரத்தில் பார்த்தா ஒரு தொடர்ந்து 1 வருஷத்திற்கு நம்மளுக்கு பணம் இப்போது கையில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு இன்டிகிரேட்டட் ஃபேஷனில் மேனரில் இந்த மாதிரி திட்டம் மேலே கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.